Okay. Hi. Subscribe to Fun Pups. ஹலோ ஃபன் பர்பஸ், நான் வருண் பேசுகிறேன். இன்னும் நம்ம எங்கே இருக்கோன்னா, திபெட்டுக்கும் சைனாக்கும் பிரச்சனை வரப்போ திபெட்டில் இருக்கிற மாங்க்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்தியாவுக்கு வராங்க. இந்தியாவுக்கு வந்து இங்கே நிறையா ஆசிரமம் கட்டுறாங்க, நிறைய கோவில் கட்டி இங்கே வசிச்சுட்டு வந்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு கோவில் ஒரு ஆசிரமம் வந்து சவுத் இந்தியாவில் மைசூரில் கட்டியிருக்காங்க. அது எப்படி இருக்குது, அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்குது, அவங்க கல்ச்சர் எப்படி இருக்குது பார்க்க போகிறோம். அண்ட் இங்கே நிறைய மாங்க்ஸ்னால் வந்தாங்க, அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணோம், அவங்க லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இங்கே நிறைய பூஜாஸ்லாம் நடந்துட்டு இருந்துச்சு, டிஃப்ரெண்ட் பூஜாஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதையும் நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நம்புறேன். வாங்க வீடியோ கூட போகலாம். நான் வருண் பேசுகிறேன். ஸோ ரொம்ப நாளாக இந்த வீடியோ எடுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. என்ன வீடியோனா, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க, கோல்டன் டெம்பிள், டிபெட்டியன் டெம்பிள் மைசூரில் இருக்குது. மைசூர்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அங்கே வந்து சில கிளிப்ஸ்லாம் எடுத்து யூடியூப்பில் போட்டிருப்பேன். இன்றைக்கி அதை வந்து ஃபுல் விளாக் பண்ண போகிறேன். ஸோ நிறைய எக்ஸைட்மெண்ட் நடக்க போகுது. ஸோ வாங்க கைஸ், உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம டெம்பிள்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். நிறைய ஃபாரினர்ஸ்னால் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க, தலைலாமாவோட ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, தலைலாமா இங்கே ரீசெண்டாக வந்துட்டு போயிருக்காது. ரீசெண்ட் மீன்ஸ் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு போயிருக்காது. அண்டு வந்து இந்த கோவிலுக்கு தர்மகர்த்தா வந்து தலைலாமா தான் கைஸ். கைஸ், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து விளக்கு. ஸோ சாமி கும்பிட்றதுக்கு அவங்க விளக்கு வச்சுருக்காங்க. அது ஒரு கேலரியில் போட்டு நீட்டாக வந்து பாதுகாத்து வச்சுட்டுருக்காங்க. நல்லா இருந்துச்சு கைஸ், ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இது செப்பல் போடுற இடம். ஸோ செப்பல்லாம் போட்டுட்டு நம்ம கோவிலில் போய் பார்க்க போகிறோம், அங்கே எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஸோ கைஸ், கோவில் முன்னாடி வந்தாச்சு. ஸோ உள்ளே போய் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ உள்ளே போனால் பெரிய சிலை இருக்குது, புத்தரோட சிலை இருக்குது. அண்ட் நிறைய ஆர்ட்ஸ் இருக்குது கைஸ். ஸோ ஆர்ட்ஸ் மீன்ஸ் நம்ம எப்படி தஞ்சை பெரிய கோவில், மீனாட்சி அம்மன் கோவில் மாதிரி சிற்பங்கள் இல்லை, இங்கே நிறைய ஓவியங்கள் நிறைய இருக்குது கைஸ். புத்தரோட ஓவியம், அண்ட் நிறைய ஓவியம்லாம் இருந்துச்சு கைஸ். டிராகன் ஓவியம் நிறையவே இருந்துச்சு. நம்ம ஊர் கோவில் மாதிரி இல்லாட்டினா கூட இங்கே இருக்கிற கல்ச்சரும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த கோவில்லாம், நம்ம ஊர் கோவில்லாம் எப்படி இந்த கருவலைனா இருக்கும் பார்த்தீங்களா, அப்படிலாம் இல்லை. ஒரு பெரிய சிலையாக இருக்குது இங்கே. அந்த நிறைய கிளிப்ஸ்னு ஆட் பண்ணுறேன், பாருங்கள் இவங்களோட கல்ச்சர் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஸோ கைஸ், இது அவங்களோட கோபுரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம ஊரில் கோவில் கோபுரம் எப்படி இருக்கும், இவங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கைஸ். கைஸ், இது வந்து லைக் ஒரு ஹாஸ்டல் மாதிரியான ஒரு இடம். என்னென்னா, அந்த மாங்ஸ்னால் ஸ்டே பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த இடம் இது. இங்கே வந்து நோ என்ட்ரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உள்ளே போக முடியாது. ஸோ கைஸ், இந்த டெம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் அங்கேருந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன் பார்த்தீங்களா, கோபுரம் எப்படி இருக்குன்னு காமிச்சிருப்பேன் பார்த்தீங்களா, அந்த டெம்பிள் தான் இது. ஸோ இப்போ நம்ம வந்து அங்கே ஒரு டெம்பிள் தெரியுது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே தான் போக போகிறோம். அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், நீங்கள் வந்து மாங் கிட்ட கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்து இன்டர்வியூ எடுக்கலான்னு இருக்கேன் நம்ம சேனலுக்காக. ஸோ பார்ப்போம், மாங்க் ஏதாச்சும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். ஸோ வாங்க கைஸ், இப்போ அந்த கோவிலுக்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கைஸ், டெம்பிள் கிட்ட வந்தாச்சு. ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியல கைஸ், ஏன்னா அந்த டெம்பிள் எப்படி இருந்துச்சு அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ பெயிண்ட்ஸ் முன்னாடி வச்சுருக்காங்க. அண்ட் உள்ளே போய் பார்ப்போம். உள்ளே வந்து சிலை வந்து பெருசாக இருந்துச்சு அந்த டெம்பிளில், இது கொஞ்சம் சிறுசாக இருக்குது. ஸோ மற்றபடி அதே மாதிரி தான் இருக்குது. பட் இவங்க டெஸ்க்னால் வச்சுருக்காங்க பூஜை பண்ணுறதுக்கு. ஸோ இவங்க பூஜை பண்ணுவாங்க போல இந்த இந்த கோவிலில் அடிக்கடி. ஸோ கைஸ், இது அந்த மாங்ஸோட ஹாஸ்டலு. ஸோ நோ என்ட்ரின்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருக்காங்க. அங்கே குட்டி நிறைய சின்ன சின்ன பசங்க பெரிய ஆள் முதல் கொண்டு அங்கே உட்காந்துருக்காங்க. ஸோ நம்ம பார்த்துருப்பீங்க, நிறைய மாங்க்ஸ் தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ரொம்ப நேரம் நிற்க முடியாது. ஸோ வாங்க வேறு இடத்துக்கு போகலாம். ஸோ என்னன்னு தெரியல, கங்கா இருக்குது கைஸ். ஆனால் பக்கத்தில் வந்து புறாக்கள்லாம் சாப்பிடுது, அவங்க புறாக்கள் சாப்பாடு போட்டிருக்காங்க. ப்ளஸ் வந்து இந்த கங்காவுக்கு எரிய வச்சுருக்காங்க. எப்படி இந்த ஹீட்டில் இந்த புறாக்கள்லாம் இருக்குதுன்னு தெரியல. ஸோ வேற லெவலில் இருக்குது கைஸ்.
ஸோ கைஸ் நீங்களே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ மாங் கூட ஃபோட்டோ எடுத்திருந்தேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இன்டர்வியூ பண்ணலாமான்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க இல்லை இப்போ இன்டர்வியூனா பண்ணக்கூடாது, நாங்கள் மைக்குனா பிடிச்சி பேச மாட்டேன், நீங்கள் வேணால் உங்களுக்கு என்ன க்வெஷ்சன்ஸ் வேணுமோ அது கேளுங்க, நான் அதுக்கு பதில் சொல்லுவேன், பட் அந்த ஆடியோ வந்து போட்டுடாதீங்க சொன்னாங்க. ஸோ அதான் அவங்க கேட்ட கேள்விக்கு அவங்க பதில் சொன்னாங்க. ஸோ நான் வந்து அது உங்களுக்கு வந்து கன்வே பண்ணிருக்கேன். நான் என்ன கேள்வி கேட்டேன்னா உங்கள் பேர் என்னன்னு கேட்டேன், அவங்க மீமான்னு சொல்லியிருந்தாங்க, அண்ட் எங்கேருந்து கேட்டதுக்கு சிக்கிம்லேருந்து வரேன்னு சொல்லியிருந்தாங்க, உங்கள் ஏஜ் என்னன்னு கேட்டேன், எனக்கு 25 வயசு ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, படித்து முடிச்சுட்டு வந்திருக்கீங்களா இல்லை எப்படின்னு கேட்டேன். நல்லா படிப்பை வந்து படிக்கலை, நான் இங்கே வந்து ஆன்மீக ஸ்டடிஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன், இங்கே நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க கைஸ். ஸோ கைஸ் நான் வந்து போகும்போது சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த விளக்கு கேலரி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த விளக்கில் இப்போ வந்து எல்லாத்துலேயும் விளக்கு ஏற்றிட்டுருக்காங்க. ஸோ சின்ன சின்ன பசங்க தான் பண்ணிகிட்டு இருக்காங்க, எனக்கு பார்க்கவே ஆச்சரியமாக இருக்குது கைஸ். ஏன்னா இந்த வயசில் இவ்வளோ சின்ன வயசில் அவங்க அப்பா அம்மாலாம் விட்டுட்டு ஸோ கடவுளுக்கு வந்து வேலை செய்யப்போன்னு சொல்லிட்டு வந்த சின்ன பையனாக விளக்கு ஏற்றிட்டு இருந்தான். அவர் பார்க்கும்போது எனக்கு ஒரு இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு, ஆச்சரியமாக இருந்துச்சுனா இப்படிதான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய சின்ன பசங்க இருக்காங்க கைஸ், அவங்க வந்து இந்த மாதிரி கடவுளுக்கு சேவை செஞ்சுட்டு அண்ட் அவங்க அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டடிஸையும் படிச்சுக்கிட்டு கேம்ஸ்லாம் விளாடுவாங்க கைஸ், ஃபுட்பால் தான் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு கைஸ். ஸோ அதான் கைஸ் பார்த்துருப்பீங்க, மாங்கெல்லாம் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணியிருப்பாங்க, ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுப்பேன். ஸோ முடிஞ்சிச்சு கைஸ் இந்த விளாகு, ஒரு குட்டி விளாக் தான் பட் ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட் அட்மாஸ்பியரில் இருந்துச்சு. அங்கேருந்து நான் இங்கே வந்து மைசூரில் வந்து அவங்க ஸ்டே பண்ணி படிக்கிறாங்க, அவங்க ஸ்பிரிச்சுவலை ஃபாலோ பண்ணுறாங்க. இது மாதிரி இன்னொரு வீடியோ சந்திப்போம், பாய், லவ் யூ ஆல், சியர்ஸ்.